முக ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் வேலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், நெல்லை உட்பட 9 மாவட்டங்களில் விரைவில் ஊரக உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான ஆயத்தப் பணிகளில் அரசியல் கட்சிகள் முழுவீச்சில் இறங்கியுள்ளன. இதன் ஒரு பகுதியாக திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. அதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி ஆர் பாலு மற்றும் ஐ பெரியசாமி, கே என் நேரு, பொன்முடி உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். உள்ளாட்சித் தேர்தலில் திமுக 100க்கு 100 விழுக்காடு வெற்றி பெற தேவையான வியூகங்கள் வகுக்க மாவட்ட செயலாளர்களுக்கு மு க ஸ்டாலின் அறிவுரை வழங்கினார். மேலும் ஊரக உள்ளாட்சித் தேர்தலுக்கு மாவட்ட வாரியாக அமைச்சர்களை பொறுப்பாளர்களாக நியமித்து தேர்தலை சந்திக்கவும் திமுக தலைமை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே வரும் 13 மாலை 5 மணிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அரசு தலைமை கொறடா கோவி செழியன் தெரிவித்திருக்கிறார். அதிகரித்து வரும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் வகையில் கோவை மாவட்டத்தில் பிரதான கடைவீதிகள் அடைக்கப்பட்டுள்ளன. கோவை மாவட்டத்தில் கொரோனா மீண்டும் அதிகரித்து வருவதை கட்டுப்படுத்தும் வகையில் கடந்த 2 முதல் புதிய கட்டுப்பாடுகள் அமலில் உள்ளன. அதன்படி கடைகள், வணிக வளாகங்கள், டீ மற்றும் இறைச்சி கடைகள் காலை 10 முதல் மாலை 5 வரை மட்டுமே திறந்திருக்கின்றன. கேரளாவிலிருந்து வருவோர் 13 சோதனை சாவடிகளில் பரிசோதனைக்கு பிறகே மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூடுதல் கட்டுப்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி மால்கள், வணிக வளாகங்கள், 100 சாலை, கிராஸ்கட் சாலை உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் அத்தியாவசிய கடைகள், மருந்தகங்கள் தவிர மற்ற கடைகளை திறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி கோவில்களில் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. புதிய கட்டுப்பாடுகள் அமலாகியுள்ளதால் 100 சாலை மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி உள்ளது. மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவை மீறி வெளியே சுற்றித் திரிவோருக்கு அபராதம் விதிக்கும் பணியில் மாநகராட்சி மற்றும் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாவட்டத்தில் கொரோனா பரவலை தடுக்க பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சேலம் மாநகர் எல்லைக்குள் செயல்படும் மால்கள், ஜவுளிக்கடைகள், நகைக்கடைகள், சூப்பர் மார்க்கெட்டுகள் ஆகியவை நாளை முதல் காலை 9 முதல் மாலை 6 வரை மட்டுமே செயல்பட உத்தரவிடப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமைகளில் கடைகளை திறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய்ப்பேட்டை மெயின் ரோடு, நாவலர் நெடுஞ்செழியன் சாலை, லாங்லி ரோடு, பால் மார்க்கெட், லீ பசார், வீரபாண்டியனார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து கடைகளும் மாலை 6 வரை மட்டுமே செயல்பட அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை தடுக்க துணிக்கடைகள், நகைக்கடைகள், மால்கள், வணிக வளாகங்கள் போன்ற அனைத்து வணிக நிறுவனங்களிலும் குளிர்சாதன வசதி பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஊரக பகுதிகளான கொங்கனாபுரம், வீரகனூரில் வரும் 23 வரை வார சந்தை செயல்பட அனுமதி கிடையாது என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏற்காடு வர சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், மற்ற நாட்களில் ஏற்காட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் 2 கொரோனா தடுப்பூசி செலுத்தியதற்கான சான்றிதழை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் வரும் 23 வரை மேட்டூர் அணை பூங்காவிற்கு செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கும் திருப்பூர் மாவட்டத்தில் கொரோனா 3 அலையை தடுக்கும் விதமாக வார இறுதி நாளான சனி ஞாயிற்களில் 46 பகுதிகளில் 20,000 கடைகளை திறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் விற்கும் கடைகள் மற்றும் மருந்தகங்கள் மட்டுமே திறக்கப்பட்டுள்ளன. திருப்பூர் மாநகராட்சியின் 33 இடங்களும், பல்லடத்தில் 1 பகுதி, தாராபுரம், உடுமலைப்பேட்டையில் தலா 6 என மொத்தம் 46 இடங்களில் கடைகளை திறக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியிருக்கிறது. News18 தமிழ் நாடு செய்தி எதிரொலியாக திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் தடையை மீறி பின்வாசல் வழியாக வியாபாரம் செய்த வசுந்தரா நகைக்கடைக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் 5,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். இதேபோல் தடையை மீறி திறந்திருந்த மேலும் 2 கடைகளுக்கு தலா 2,000 என மொத்தம் 9,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. ஆடி அமாவாசைக்கு கோவில்கள் மற்றும் நீர்நிலைகளில் மக்கள் கூட தடை விதிக்கப்பட்டதால் தர்ப்பணம் செய்ய முடியாமலும் தரிசனம் செய்ய முடியாமலும் மக்கள் ஏமாற்றமடைந்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் மற்றும் அக்னி தீர்த்த கடற்கரை பகுதிகளில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பாம்பன் எல்லையில் நேற்று இரவு முதலே தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் வெளியூர் பயணிகளை திருப்பி அனுப்பினர்.
இதனால் ராமேஸ்வரம் கடற்கரை ஆட்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. கன்னியாகுமரி கடற்கரை மக்கள் கூட்டமின்றி களியெழுந்தது. முக்கூடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடலில் தர்ப்பணம் கொடுக்க தடை விதிக்கப்பட்டதால் கூட்டம் இல்லை. மதுரை வைகை ஆற்றங்கரையில் தடையை மீறி மக்கள் தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். முகக்கவசம் அணியாமலும் தனிமனித இடைவெளியின்றியும் அமர்ந்து பிதுர் பூஜை செய்தனர். ஆற்றில் பிண்டத்தை கரைத்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். சிவகங்கை புஷ்பனேஸ்வரர் கோயில் அருகே உள்ள வைகை ஆற்றங்கரைக்கு யாரும் செல்லாதபடி காவலர்கள் தடுப்புகளை அமைத்திருந்தனர். இதனால் ஆற்றங்கரைக்கு தர்ப்பணம் கொடுக்க செல்ல முடியாதவர்கள் பூட்டப்பட்ட கோயில் முன்பு விளக்கு ஏற்றி வழிபட்டு சென்றனர். ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறையில் இரவு முதலே 200 காவலர்கள் குவிக்கப்பட்டு தர்ப்பணம் கொடுக்க வருபவர்களை திருப்பி அனுப்பினர். இதனால் மக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். ஐயாளம்மன் படித்துறை, கீதாபுரம் படித்துறை, ஒடத்துறை படித்துறைகளிலும் யாருக்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை. இதேபோல் நெல்லை மாவட்டத்தில் உள்ள தாமிரபரணி ஆற்றில் தர்ப்பணம் கொடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பாபநாசம், தாமிரபரணி படித்துறை உள்ளிட்ட பகுதிகள் பக்தர்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. பொதுமக்கள் தங்களது வீடுகளிலேயே தர்ப்பணம் செய்து எள்ளு கலந்த தண்ணீரை தாமிரபரணி ஆற்றில் விட்டு மறைந்த மூதாதையர்களை நினைத்து வழிபட்டனர். காவல்துறை பாதுகாப்பு குறைவாக உள்ள ஆற்றங்கரையோரங்களில் பக்தர்கள் ஆற்றில் புனித நீராடினர். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணக்கூடிய முக்கியமான நாள். இதை வந்து நம்ம இந்த கொரோனா ஊரடங்கு காலங்கிறதுனால நம்ம நீர்நிலைகளை வச்சு பண்ண முடியாத சூழ்நிலையில் இது கண்டிப்பாக பண்ணணுங்கிறதுனால நான் வீட்டில் வச்சு பண்ணிட்டு வந்து ஆற்றுல வச்சு எள்ளுந்தண்ணி இறைச்சிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வரேன். அடுத்த வருஷம் ஆண்டவ புண்ணியத்தில் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், ஆண்டவன்ட்ட வேண்டணும். குற்றாலத்தில் அருவி அருகே காவலர்களால் யாரும் அனுமதிக்கப்படாத நிலையில் வழக்கம் போல் வெறிச்சோடி காணப்பட்டது. இதனால் ஏமாற்றம் அடைந்த மக்கள் இளஞ்சிக்குமாரர் கோவில் அருகே உள்ள ஆற்றில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். அதிலும் பலர் முகக்கவசம் அணியாமலும் தனிமனித இடைவெளியின்றியும் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் மலையேறி மகாலிங்கம் கோவிலுக்கு செல்ல பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை. கடந்த 6ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு பக்தர்கள் வரவேண்டாம் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தனிப்பாறை அடிவாரத்தில் 200 மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். தகவல் தெரியாமல் வந்த பக்தர்களை அவர்கள் திருப்பி அனுப்பினர். இதேபோல் ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோவிலிலும் தர்ப்பணம் கொடுக்க பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கோவில் வளாகம், படித்துறை உள்ளிட்ட இடங்கள் பக்தர்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. பக்தர்களின் வருகையை தடுக்க சங்கமேஸ்வரர் கோவிலில் சுற்றி 100 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சிங்காரப்பேட்டையில் வீட்டின் அருகே துணி